चैप्टर 7 एक्सरसाइज 7.5 क्वेश्चन नंबर 10 लिमिट x टेंड्स टू पाई बाई टू साइन एक्स द होल पावर टेन एक्स सो ऑलरेडी सुना था इधर पहले पावर ले इधर ना इधर फंक्शन ना हम फर्स्ट है ना निकल करों y अपडी निकल करों अब y इक्वल टू साइन एक्स द होल पावर टेन एक्स अब इधर पावर टर्म्स हम नडी कौन दौर बा अदर नाले ना पनो टेकिंग लॉग ऑन बोथ साइड्स अब लॉग एड करें सो अब लॉग एड था अपडी ना ना करना करके तो पारें लॉग y इक्वल log of sin x the whole power tan x இப்போ இந்த log sin x the power tan x அப்படிங்கிறது tan x முன்னாடி வரும் அப்ப log y equal to நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாருங்க log y equal to tan x log sin x அப்படினு கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல பாருங்கலாம் log into multiple of values ஆ இருக்கு இந்த இடத்துல லிமிட் அப்ளை பண்ணி பாருங்க π/2 கொடுக்கும்போது இன்ஃபினிட்டி போய்டும் அப்ப இந்த டம்ஸ் انا டிவைட்ல ஏத்துறேன் அப்ப log y equal to log sin x divided by 1 by tan x அப்படினு எழுதுறோம் சரிங்களா இப்போ இது ரெசிப்ரோக்கலா போகும்போது இதே ஆன்சர் கிடைக்கும் அப்ப 1 by tan x 1 by tan x equal to என்னது cot x அப்ப log y equal to log sin x divided by என்ன கிடைக்குது 1 by tan x cot x அப்படினு எழுதுறேன் அப்படிட்ட cot x அப்ப இந்த டம்ஸ்ல பாருங்க நான் வேல்யூ வந்து லிமிட் கொடுக்கறேன் அப்ப லிமிட் x tends to π/2 log y equal to லிமிட் x tends to π/2 log sin x divided by cot x இப்ப x க்கு பதிலா π/2 கொடுங்க sin pi by 2 sin 90 degree equal to 1 அப்ப log 1 அப்படினு சொல்லி கிடைக்கும் இதுக்கு அப்புறம் இங்க தனியா எழுதி இருக்காங்க நீங்க தனியா எழுதாதீங்க இங்கேயே ஈக்குவல் பண்ணி எழுதுங்க ஈக்குவல் அப்படினு சொல்லி போட்டுட்டு இந்த இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கேயே எழுதுங்க log sin pi by 2 அப்ப divided by cot pi by 2 sin pi by 2 ஓட வேல்யூ 1 log 1 அப்ப log 1 ஓட வேல்யூ equal to 0 cot pi by 2 ஓட வேல்யூ 0 அப்ப log 1 ஓட வேல்யூ 0 அப்ப 0/0 அப்படினு வரும் 0/0 அப்படிங்கிறது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் இந்த 3 ஸ்டெப்ஸ் இங்கேயே எழுதுங்க சரிங்களா அப்ப இந்த ஃபங்ஷன்ல நான் x க்கு பதிலா π/2 னு கொடுக்கும்போது எனக்கு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கிடைக்குது அப்ப இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்துச்சு அப்படினா நம்ம அடுத்து என்ன செய்வோம் எல்லா பெட்டல் ரூல் யூஸ் பண்ணுவோம் அப்ப அப்ளைங் எல்லா பெட்டல் ரூல் அப்ளைங் எல்லா பெட்டல் ரூல் டு திஸ் ஃபங்ஷன் அப்ப லிமிட் x டெண்ட்ஸ் டு π/2 log sin x அதாவது log y equal to லிமிட் x டெண்ட்ஸ் டு π/2 log sin x log into sin x அப்ப log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x அப்ப 1/sin x அடுத்து sin x டிஃபரன்ஷியேட் பண்ணனும் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x இது நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் அது போல என்ன பண்ணனும் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்குது மைனஸ் cosecant square x இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்கு என்ன இருக்கு அதாவது டைம் COSEC அதாவது cosec cosecant square x அப்படினு இருக்கும் சரிங்களா cot x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் cosecant square x இந்த cosecant square x என்ன எழுதலாம் sin x னு எழுதலாமா அப்ப லிமிட் x tends to π/2 log y equal to 2 அதாவது இந்த ஃபங்ஷன் 1/sin x into cos x அப்ப மல்டிபிள் பண்ணும்போது 1 into cos x cos x cos x divided by sin x whole term divided by இந்த cosecant square x நான் sin க்கு சேஞ்ச் பண்றேன் அப்ப minus 1 divided by sin squared x சோ அடுத்து என்ன பண்ற அப்படின்னா இந்த டினாமினேட்டர் வேல்யூஸ் நியூமரேட்டர் கொண்டு போறேன் அப்ப என்ன இருக்கும் ரெசிப்ரோக்கலா மாறும் அப்ப லிமிட் x tends to π/2 என்ன கிடைக்குது log y equal to 2 நமக்கு என்ன இருக்கும் லிமிட் x tends to π/2 cos x divided by sin x into என்ன இருக்கு sin squared x divided by minus 1 அப்படினு இருக்கும் sin squared x divided by minus 1 அதாவது கீழே வந்து minus 1 divided by sin squared னு இருக்கும் நியூமரேட்டர் கொண்டு வரும்போது டினாமினேட்டர் சாரி ரெசிப்ரோக்கலா மாறி இருக்கும் அப்ப வேல்யூ பார்த்தனா ஒரு sin x உம் இதல ஒரு sin x உம் கேன்சல் பண்ணலாம் அப்படி sin x உம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா ரிமைனிங் இருக்குது லிமிட் x tends to π/2 இங்க பாத்தீங்கன்னா cos x ஒரு sin x இருக்கும் அப்ப sin x cos x divided by minus 1 இப்ப x க்கு பதிலா π/2 கொடுங்க அப்ப x க்கு பதிலா π/2 கொடுத்தா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது sin π/2 into cos π/2 divided by minus 1 sin π/2 ஓட வேல்யூ equal to 2 1 ஆனா cos π/2 ஓட வேல்யூ equal to 2 0 divided by minus 1 அப்ப 0/-1 அப்படினு இருக்கும் 0/anything equal to 2 0 அப்ப லிமிட் x tends to π/2 log y equal to 2 நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா 0 ல கிடைக்கும் இந்த ஃபங்ஷன் லாக்ல இருக்க கூடாது அப்ப லாக நான் வெளிய எடுக்கறேன் அப்ப லாக நான் வெளிய எடுக்கும்போது என்ன கிடைக்கும் log of லிமிட் x tends to π/2 y equal to 0 லாக கேன்சல் பண்ணனும்னா என்ன நான் பவர் வந்து e க்கு ரைஸ் பண்ணுவேன் அப்ப எக்ஸ்போனென்ஷியல் எடுப்பேன் e பவர் log of அப்ப e பவர் log equal to 1 அப்ப இந்த லாக் கேன்சல் ஆயிடும் லிமிட் x tends to π/2 y equal to e பவர் 0 e பவர் 0 equal to 1 அப்ப லிமிட் x tends to π/2 y equal to நமக்கு என்ன கிடைக்கும் 1 ன்னு கிடைக்கும் y க்கு பதிலா வேல்யூ அப்ளை பண்ணுங்க y equal to அப்படினு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எடுத்துறோம் அப்ப லிமிட் x tends to π/2 y ஓட டம் என்னது sin x the whole power tan x
equal to 1. Therefore, limit x tends to pi by 2 sin x the whole power tan x la limit apply pannum bodhu namak answer enna kadaikum appadina 1 appdinu kadaikum. Thank you.